வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க ஃபுட் ரிவ்யூ செஃப் சொல்லி கொடுத்த மாங்கா ஊருகா இது வந்து அவங்க சேனல்ல அவங்க வந்து செஞ்சு போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து இந்த மாங்காய் ஒரு செஞ்சு சாப்பிடணும் இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியணும் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன் அதனால சரி ஓகே நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அது எப்படி நமக்கு வருது நல்லா வருதா நல்லா வரலையா அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன் வாங்க இது எப்படி செஞ்சேன் என்னோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து அவங்க சொன்ன அளவு தான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு ஒரு மாங்காய் இது நல்ல பெரிய மாங்காய் வருது அவங்க வச்சிருந்தது கிளிமுக்கு மாங்காய் நான் நார்மல் மாங்காதான் தான்

நான் வந்து இதுக்கு கம்மியாகவும் எதுவும் சாக்கலை கரெக்டாக அவங்க எந்த அளவு சொன்னாங்களோ அதே அளவு தான் வந்து நான் போட்டு செஞ்சிருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால நான் இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வைக்க போகிறேன் அது ரெண்டு ஊறிட்டுருக்கட்டும் இப்போ வந்து இது வந்து வெந்தயம் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு மிதமான சூட்டில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அது ஏற்கனவே கொஞ்சம் கலர் வித்தியாசமாக அதை இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப கருப்பாகிட்டா நல்லா இருக்காது இப்போ இதை நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா என்ன பண்ணிக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அந்த மாங்காய் கட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் எடுத்துச்சுது மற்ற எல்லா வேலையுமே ஈஸியாக இருந்தது நம்ம வந்து மாங்காய கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நல்லா பொடி பண்ணி இதில் போட்டாச்சுது மாங்க்க்கு மேலே போட்டுணும் இதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க அவங்க சொன்னாங்க மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நானும் அதனால மிக்ஸ் பண்ணலை அப்புறமா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி இதையும் அப்படியே மேலே போட்டுறேன்னா இதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் வந்து அவங்க சொன்ன மாதிரியே தான் செஞ்சேன் இப்போ அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எல்லா ஊறுகாய்க்குமே நம்ம நல்லெண்ணெய் தான் எடுப்போம் அதே போல் வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வைக்கிறதுக்கு இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு போட்டிருக்கேன் இதையும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரொம்ப ஹீட்டில் வைக்கக்கூடாது அதாவது ரொம்ப ஹீட்டில் வைக்கக்கூடாது அவ்வளோதான் அப்புறம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வத்தல் பொடி எடுத்திருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் வந்து நம்ம நார்மல் காரமான வத்தல் பொடியும் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன் அவங்க வந்து நாலு ஸ்பூனுமே காஷ்மீரி சில்லி தான் எடுத்தேன்னு சொன்னாங்க இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அந்த எண்ணெயை வந்து இதில் வந்து ஊற்ற போகிறோம் அங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் அவங்க செய்யும்போது அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு வந்து அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துட்டுது அதனால தான் நான் செஞ்சேன் இப்போ கூட இதை பார்க்கும்போது அப்படியே நாக்கு ஊறுது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாருங்க இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஊர்களெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் போடுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் ஆனால் உண்மையாகவே இதனோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் வந்து நம்புவீங்களா மாட்டீங்களே தெரியாது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் நீங்கள் வந்து அதை நம்புவீங்க நான் வந்து இதை நினைக்கவே இல்லை இதில் வந்து நான் டே ஃபஸ்ட்டே நான் டேஸ்ட்டே பார்க்கவே இல்லை எப்போவுமே நான் வந்து எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் நான் வந்து உப்பு கரெக்டாக இருக்குதா எல்லாமே காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன் ஆனால் இதில் ஃபஸ்ட்லேருந்து இருந்து லாஸ்ட் வரைக்கும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இதை வாயில் வச்சு கூட பார்க்கல ஆனால் லாஸ்ட்டாக நான் வந்து இப்படி பாட்டில் அடைக்கும் தான் நான் வந்து அதை டேஸ்ட்டு பார்த்தேன் உண்மையாக சொல்லணுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரைலாம் எதுவுமே வந்தது கிடையாது இது அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சொல்லிக் கொடுத்த செஃப் பட் சாருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இது ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு நான் போடுற மார்க்கு நான் செஞ்சு எனக்கு கிடச்ச மார்க் வந்து ஹண்ட்ரடுக்கு டு ஹண்ட்ரட் தான் இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Be happy, be healthy. Thank you for watching!